ஹலோ எவ்ரி ஒன், என் பேர் ஜி பதிவு, நான் லெவன்த் ஸ்டாண்ட் படிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காகனா அன்லிசிங் கெமிஸ்ட்ரி மற்றும் அப்துல் கலாம் மிஷன் இந்திய மூமெண்ட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துகிற கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுவும் ஹோம் மெட்டீரியல்ஸ், வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வகையில் வந்து நான் வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு என்ன கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ். எலக்ட்ரோலிசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் லைனில் சொல்லணும்னா, எலக்ட்ரிசிட்டி ஒரு சொல்யூஷனில் பாஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுற மூலமாக அந்த கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேரி அவுட் பண்ணுறது தான் வந்து எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் இன்னைக்கு எதை வச்சு எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் பண்ண போறேன்னா, நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பாடுக்கு குழம்புலாம் யூஸ் பண்ற சால்ட், அதாவது அந்த உப்போட கெமிக்கல் நேம் என்னன்னா சோடியம் குளோரைட். அந்த சோடியம் குளோரைடை தண்ணியில் ஆட் பண்ணி சோடியம் குளோரைட் சொல்யூஷன் ஆக்கி அந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷன்ல வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றது பண்ணி எப்படி சோடியம் ஹைட்ராக்சைடா மாத்துறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ நான் கிளியரா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்க்கு நான் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போறேன்னா, ரெண்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறதுக்கு பேட்டரிஸ், அதுக்கப்புறம் ஸ்விட்சஸ், ஒயர்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சோடியம் குளோரைடு சொல்யூஷன் எடுத்திருக்கேன். இப்போ எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்க்கே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்னன்னா எலக்ட்ரோட்ஸ். எலக்ட்ரோட்ஸாக வந்து இதில் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா பென்சில்ஸ் எடுத்துருக்கேன். எதுக்காக பென்சில்ஸ் எடுத்திருக்கேன்னா, பென்சில்ஸ் வந்து கிராஃபைட் இருக்குது. ஸோ கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பென்சிலை வந்து நம்ம வாட்டரில் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டு பென்சில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு பென்சிலோட எண்டியுமே நல்லா ஷார்ப் பண்ணியாச்சு. ஒரு பென்சிலை வந்து நான் ஆனோடாவும் இன்னொரு பென்சிலை வந்து கேத்தோடா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கேத்தோடோட சார்ஜ் வந்து நெகட்டிவ், ஆனோடோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது இந்த தண்ணியில் வந்து என்ன விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லி இப்போ நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணியாச்சு. இப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது இந்த தண்ணியில் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் என்னென்ன ப்ரெசென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணியில் வந்து ஹெச் பிளஸ் அயான்ஸ் இருக்குது, அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன இருக்குது, ஹெச் டூ ஓ இருக்குது. அந்த ஹெச் டூ ஓ பிரேக் ஆகி ஹெச் பிளஸ் அயான்ஸும் ஓஹெச் மைனஸ் அயான்ஸும் இருக்கும். ஒரு சோடியம் குளோரைட் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது டிசோசியேட் ஆகி என்ஏ பிளஸ் அயான்ஸும் சிஎல் மைனஸ் அயான்ஸும் இருக்கும். அதாவது ரெண்டு பாசிட்டிவ் அயான்ஸ், ரெண்டு நெகட்டிவ் அயான்ஸும் இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ் அயான்ஸான ஹெச் பிளஸ் அயான்ஸும் என்ஏ பிளஸ் அயான்ஸும் என்ன பண்ணுன்னா, கேத்தோட நோக்கி மைக்ரேட் ஆகி கேத்தோட செட்டில் ஆகும். அதே மாதிரி இந்த பேலன்ஸ் இருக்கிற சிஎல் மைனஸ் அயான்ஸும் ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் என்ன பண்ணுன்னா, ஆனோட நோக்கி டிராவல் பண்ணி ஆனோட நோக்கி மைக்ரேட் ஆகி ஆனோட செட் ஆகும். இந்த ஆனோட நோக்கி போகிற நெகட்டிவ் அயான்ஸை வந்து நம்ம ஆனயான்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கேத்தோட நோக்கி போகிற பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து நம்ம கேட்டயான்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அயான்ஸில் வந்து இந்த கேட்டயான்ஸ்லேயே ஆனயான்ஸ்லேயே செட்டில் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, லோயர் டிசார்ஜ் பொட்டன்ஷியல். ஸோ இந்த கேத்தோடில் இருக்கிற அயான்ஸில் எதுக்கு லோயர் டிசார்ஜ் பொட்டன்ஷியல் நம்ம கம்பேர் பண்ணும்போது, சோடியத்தை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜனுக்கு தான் லோயர் டிசார்ஜ் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இதில் வந்து கேத்தோல வந்து ஹைட்ரஜன் தான் வந்து கேஸை வந்து லிபரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம ஆனோடில் பார்க்கும்பொழுது ஓஹெச் மைனஸை கம்பேர் பண்ணும்போது சிஎல் மைனஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இருக்கிறதுல கம்மியான லோயர் டிசார்ஜ் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னா குளோரின்க்கு. ஸோ இதை வந்து குளோரின் கேஸை வந்து லிபரேட் ஆகும். லோயர் டிசார்ஜ் பொட்டன்ஷியலில் எது முக்கியமாக ப்ராசஸ் ஆகுதுன்னா, ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் தான் நடக்குது. இது ரெண்டுத்தில் எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் நடக்குதுன்னா, கேத்தோடில் வந்து ரிடக்ஷனும் ஆனோடில் வந்து ஆக்சிடேஷனும் நடக்குது. ஸோ இப்போ ஆனோடில் பார்த்தீங்கன்னா, ஆனோடில் வந்து குளோரைடு வந்து சிஎல் மைனஸ், சிஎல் மைனஸ்னு ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணி குளோரின் கேஸாக வெளியே போயிடும். ஸோ அதே மாதிரி இதை டொனேட் பண்ண ஒரு எலக்ட்ரானா, இந்த கேத்தோடில் இருக்க ஹைட்ரஜன் வந்து அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸாக வந்து லிபரேட் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ண நம்மளுக்கு ஃபைனலாக அட் லாஸ்ட்ல வந்து நம்மளுக்கு எல்லாம் குளோரின் காலியாகி ஹைட்ரஜனும் காலியானதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக எண்ணெய் ஓகே சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ குளோரின் கேஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஹைட்ரஜன் கேஸும் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, சோடியமும் இருக்கும் ஓஹெச் மைனஸ் அயான்ஸும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா, அந்த பேலன்ஸ் இருக்க எண்ணெய் ப்ளஸ் அயன்ஸோ ஓஹெச் மைனஸ் அயன்ஸோ அட்ராக்ட் ஆகி எண்ணெய் ஓகே சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட பேர் தான் நம்ம காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். சோடியம் குளோரைட் சொல்யூஷனில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறது மூலமாக நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கிறதுக்கு இட் இஸ் த ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலம் எப்படி கேஸ் லிபரேட் ஆகுதா இப்படி பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது இந்த கேத்தோட்லி ஸோ இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலம் அந்த கேஸ் எப்படி லிபரேட் ஆகுது, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட அப்சர்வேஷன் மூலமாக நான் சொல்கிறேன். எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலமாக இதுலேருந்து வர குளோரின் கேஸ் வந்து ஒரு மாதிரி நான் ஸ்மெல் பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஸ்மெல், என்னோட நார்மலாக ஃபீல் பண்ணுறதோட இதை மூந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பேட் ஃபீலிங் வருது. ஸோ இதுலேருந்தே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதுலேருந்து குளோரின் கேஸ் வந்து லிபரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இது மூலமாகவே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ரியாக்ஷன் எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலமாக கேஸ் லிபரேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த கேத்தோட்லையும் சரி ஆனோட்லையும் சரி இந்த பபிள்ஸ் வந்து லிபரேட் ஆகுது வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த கேத்தோடில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகிறதையும், இந்த ஆனோடில் குளோரின் கேஸ் லிபரேட் ஆகிறதையும் இந்த பபிள்ஸ் மூலமாக வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம்.